மேற்பட்டவர்களுடன் மற்றும் ஒரு படகு கடலில் தத்தளிப்பு. வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம், வெளியானது புதிய அறிவிப்பு. இலங்கையில் வேகமாக பரவும் புதிய கொடிய நோய் தொற்று, இரண்டாவது நபர் பாதிப்பு. ஆசிரியர்களின் ஆடைகள் உச்சநீதிமன்றம் செல்கின்றது, ஆசிரியர் சங்கம். இலங்கை அகதிகளை ஏற்றிச் சென்ற படகொன்று கடலில் தத்தளித்த நிலையில் ஜப்பான் கடற்கரையால் மீட்கப்பட்டு தற்போது வியட்நாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அகதிகள் அனைவரும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 200 மேற்பட்ட புலம்பெயர்வோருடன் மற்றொரு படகு நடுக்கடலில் சிக்கி தவித்த நிலையில் இத்தாலி அந்த படகை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளது. இத்தாலியின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஜார்ஜியா மெலோனி அந்த படகை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். எனவே அந்த படகு நேற்று பிரான்ஸ் நோக்கி புறப்பட்டது. இத்தாலி அந்த படகை ஏற்றுக்கொள்வது குறித்து மௌனம் சாதித்த நிலையில் பிரெஞ்சு தொண்டு நிறுவனமான SOS மத்திய தரைக்கடல் பிரான்ஸ் கடற்படை அதிகாரிகளிடம் உதவி கோரியுள்ளது. அந்த படகு பிரெஞ்சு தீவான கோர்சிகா பகுதியில் உள்ள கடற்பரப்பை வியாழனன்று சென்றடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரான்ஸ் தரப்பில் என்ன பதில் கொடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. அந்த படகில் உள்ள புலம்பெயர்வோரில் பலர் 18 கடலிலேயே இருந்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக ஆங்கில மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் சேஃப் பவுண்டேஷனுடன் இணைந்து வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இலவசமாக ஆங்கில பயிற்சி நிறையை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளது. தங்காலி, பனிப்பிட்டிய, ரத்னபுரி, அனுராதபுரம் மற்றும் பதுளி பிரதேசங்களில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக பயிற்சி நிலையங்களில் இந்த ஆங்கில மொழி பயிற்சி நிறை நடத்தப்படும். ஆங்கில பயிற்சிக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தேதி நவம்பர் 20 அன்று முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இரண்டாவது நபருக்கு மங்கி பக்ஷ் என கூறப்படும் குரங்கம்மை தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்த நபருக்கே இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. முன்னதாக துபாயில் இருந்து நார் திரும்பியிருந்த ஒருவர் மங்கி பக்ஸ் தொற்றுடன் கடந்த 3 அடையாளம் காணப்பட்டார். இவர் குரங்கம்மையுடன் இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட முதலாவது நபராவார். கலனி பகுதியைச் சேர்ந்த 20 அவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். பாடசாலை ஆசிரியர்கள் வசதியான ஆடைகளை அணிந்து பணிக்கு சமூகம் அளிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்க இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. விரைவில் உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லின் தெரிவித்தார். பாடசாலை ஆசிரியர்களின் உடை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆசிரியர்களின் ஆடைகள் விடயத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசைந்த மேலும் தெரிவித்துள்ளார். இருநூறுக்கு மேற்பட்டவர்களுடன் மற்றும் ஒரு படகு கடலில் தத்தளிப்பு. வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம், வெளியானது புதிய அறிவிப்பு. இலங்கையில் வேகமாக பரவும் புதிய கொடிய நோய் தொற்று, இரண்டாவது நபர் பாதிப்பு. ஆசிரியர்களின் ஆடைகள் உச்சநீதிமன்றம் செல்கின்றது, ஆசிரியர் சங்கம்.